Hi viewers, welcome to Karochi Kaivanam channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரட் சப்பாத்தி. எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குது இல்லையா? கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு பார்க்கலாமே. இந்த சப்பாத்தி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கேரட் சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கேரட்டை இந்த மாதிரி சீவி வெச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். சோ நம்ம காட்டன் கிளாத் வச்சு இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துறலாம். இது ட்ரை ஆயிடுச்சு. இது கூட மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இது நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சேர்க்கறதுனால சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம நார்மலா சப்பாத்தி வீக்கு ரெடி பண்ற உருண்டை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையா எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கலாம். இது நீங்க சப்பாத்தி கடையில் போட்டு தேய்க்கறனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கையிலேயே செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம உள்ளங்கையில வச்சு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேரட்டை இதுக்குள்ள வச்சுக்கலாம். கேரட் வச்சதுக்கு அப்புறம் நாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு உருண்டையா மாத்திக்கலாம். நல்லா ஒரு உருண்டையா மாத்திக்கலாம். கேரட் வெளியே தெரியாத அளவுக்கு இங்க பாருங்க, அந்த கேரட் தெரியாத அளவுக்கு நார்மல் சப்பாத்தி உருண்டை மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இத சப்பாத்தி கலையில வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா தேய்ச்சிக்கலாம். ஏன்னா உள்ள இருக்க கேரட் வெளியில வந்துடும். ரொம்ப லைட்டாவும் தேய்க்க கூடாது. நான் கேரட் உள்ள வச்சிருக்கோம். ரொம்ப லைட்டா தேய்ச்சா கேரட் வெளில வரக்கு சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, இப்பவே லைட்டா வெளில வருது. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. உள்ள கேரட் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட.
இப்போ இத நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு அது மேல நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் குக்க ஆனதும் நம்ம சர்வ் பண்ணிரலாம். இப்போ நம்ம கேரட் சப்பாத்தி ரெடி. இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ள கேரட் இருக்கிறதுனால நார்மல் சப்பாத்தி விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் நீங்க உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.